அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருமாளை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுக்குரிய ஒரு தினமாக சொல்லப்படுது. இது ஏன்னு நம்ம எப்போ வாதி யோசிச்சிருக்கோமா? நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஆகட்டும், இல்லை நம்ம வீட்லேயே கூட சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கான விரதத்தை மேற்கொள்ளுவோம். விரதத்தை மேற்கொண்டு அவருக்கான வழிபாடுகளை செய்யறத நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போங்க. அது ஏன் சனிக்கிழமை மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பெருமாளுக்கு இந்த நாளில் மட்டும் இவ்வளவு சிறப்பாக விரதங்கள்லாம் மேற்கொண்டு எதுக்காக வழிபாடு செய்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஏதோ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பலரும் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் நாம் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது மூலியமாக பல்வேறு நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சனிக்கிழமைகளில் மட்டும் பொதுவாக பெருமாளுக்கு ஏன் விரதம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், இந்த விரதம் இருக்கிறதால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் அந்த நாளில் ஆஞ்சநேயரையும் வணங்குறாங்களாம். நவகிரகங்களில் ஆயுள் காரகன் அப்படிங்கிறவர் சனி பகவான். சனி கிரகத்தை கட்டுப்படுத்தும் கடவுளாகவும் பெருமாள் இருக்காருங்க. பெரும்பாலானோர் நம்ம கோவிலுக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டில் எந்த ஒரு பூஜைகளை செய்தாலும் நாம் வேண்டிக்கிற முதல் விஷயம் அப்படிங்கிறது ஆரோக்கியம், ஆயுள், செல்வம், இது மூணுமா தாங்க இருக்கும். இது மூணுமே நமக்கு கிடைப்பதற்கு அருள் செய்வது பெருமாள் அப்படின்னு காலம் காலமாக சொல்லப்பட்டு வருது. பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவானுக்குரிய சனி விரதத்தை மேற்கொள்வது மூலியமாகவும் பெருமாளுடைய அருளை நம்மளால் பெற முடியுமா? இந்த ஒரு விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே பெருமாளுக்கான விரத முறைகளும் சரி, வழிபாடு செய்யக்கூடிய முறைகளும் ரொம்பவே எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனிக்கிழமை விரதம் மேற்கொள்கிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிங்க. அதே போல் உங்கள் பூஜை அறையும் சுத்தம் பண்ணிட்டு விளக்கேற்றி பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது உங்கள் வழிபாட்டை ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க. வேண்டுதல்களை நிறைவேற்றி தர சொல்லி சங்கல்பம் செய்து பூஜையை துவங்கணுமா? அதாவது நம்ம வேண்டுதல்கள் என்னவோ அதையெல்லாம் வேண்டி நம்மளுடைய பூஜையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பகல் முழுவதும் சுவாமிக்கு படைத்த துளசி சேர்த்த நீர், பானகம், பழங்கள், பால் மட்டும்தான் அருந்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த விரதம் மேற்கொள்கிறவங்க உண்ணாமல் விரதம் இருக்கணுமாங்க. அப்படி உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா எளிமையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பகல் முழுக்க நீங்கள் உண்ணாமல் உங்கள் விரதத்தை மேற்கொள்ளணும். மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சார்த்து வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பெருமாளையும் தாயாரையும் சேவித்து நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்ற கோரி வைத்து நம்ம கோரிக்கையை வைத்துவிட்டு விளக்கேற்றி வழிபாட்டை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தும் இந்த பூஜையை மேற்கொள்ளலாமா? இரவு வேளையில் உணவு எளிதாக எடுத்துக்கொள்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. விரத நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம், ஆயுள், செல்வம் பெருகி நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார்னு சொல்லப்படுதுங்க. நவகிரகங்களில் சனி பகவானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஏழரை சனி முதல் சனியுடைய பல்வேறு விளைவுகள் நமக்கு நல்லாவே தெரியும். சனி பகவான் நமக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதை தடுத்து யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்பட நமக்கு செய்யக்கூடிய சிறந்த வழிமுறை தான் இந்த சனிக்கிழமை விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை விரதம் இருக்கிற முறைகளை பற்றி இப்போ நாம் பார்த்தோம். சனிக்கிழமை விரதம் மேற்கொள்கிறவங்க சனிக்கிழமையில் வர பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் ஏதேனும் ஒன்றில் சனி பகவான் விரதத்தை மேற்கொள்ளலாமா? அதுக்கப்புறமா தொடர்ந்து 21 சனிக்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டு பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்து பீடம் வைக்கணும்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்பாக அரிசி மாவில் தாமரை பூ கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி வைங்கன்னு சொல்லப்படுதுங்க. சனி பகவானுடைய அம்சம் கொண்டவர் திருப்பதி
திருமலையான் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறதால அவருடைய சிறிய அளவிலான படத்துக்கு வாசமுள்ள பூக்களை சூட்டி புதிய நீல நிற துணிகளை வைத்து எள் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நெய்வேத்தியமாக வைக்கலான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய பொருட்களை உண்டு தான் இந்த விரதத்தையும் நீங்கள் மேற்கொள்ளணுமா. இந்த விரதம் மேற்கொள்பவங்களும் கூட நீல நிற உடைகளை அணிந்து நெய் தீபம் ஏற்றி சந்தன மணம் கொண்ட தூபங்களை கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திர சோஸ்திரங்களை துதித்து சனி பகவானுக்கான பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி விரதம் மேற்கொள்றவங்க காலை முதல் மாலை வரை எதுவும் உண்ணாமல் அருந்தாமல் விரதம் மேற்கொள்ளணும். காலையில் சிறிது உணவை காகங்களுக்கு உணவாக வைக்கிறது நல்லதுங்க. இப்படி செய்கிறது மூலியமாக சனி பகவான் அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா அவருடைய வாகனமாக இருக்கிறது காகம்தான். காகங்களுக்கு சாதம் வைக்கிறத அந்த சனி பகவானே வந்து உண்ணுவதா பலரும் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்களும் காலம் காலமாக காலையில் எழுந்த உடனே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த காகங்கள் சனி பகவானுடைய வாகனமாக மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்களுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுது. இப்படி சனி விரதம் இருக்கிறவங்க காலை மாலைன்னு ரெண்டு வேளையும் சனி பகவான் அம்சமான வெங்கடாச்சலபதிக்கு பூஜை செய்யணுமாம். மாலை பூஜை செய்து முடித்ததுக்கப்புறமா நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலான்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் வசதி குறைந்தவங்களுக்கும் உடல் ஊனமுற்ற நபர்களுக்கும் தானங்கள் செய்கிறது நல்லதாங்க. இது மிகுந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீல நிற ஆடைகள், எள், நல்லெண்ணெய் மாதிரி உங்களுடைய முடிஞ்ச அளவுக்கான தானத்தை கொடுக்கறது நல்லது. இதன் மூலியமா சனி கிரக தோஷங்கள் நீங்கி சனி பகவானின் ஆசை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நவகிரகங்களில் நான் முன்ன சொன்ன மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறவர் மனிதர்களுடைய நீண்ட நாள் வாழும் ஆயுள் தரும் ஆயுள் காரகனாக இருக்காருங்க. அதனால தான் சனி விரதம் மேற்கொள்பவங்க சனீஸ்வரனுடைய அருளை பெற்று நீண்ட நாட்கள் வாழும் ஆயுளையும் வழங்குறார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுபலத்தில் நோய்கள் பிடிக்காது அப்படின்னும் பலம் வாய்ந்த உடலையும் எந்த சூழ்நிலையிலும் குலையாத மன உறுதியும் கொடுப்பாராம். தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியையும் உண்டாக்கும் சொல்லப்படுது. அரசு மற்றும் தனியார் தொழில் துறைகளில் இருப்பவங்களுக்கு உயர் பதவி கிடைக்க செய்வார்னு சொல்லப்படுதுங்க. எதிரிகளால் வெல்ல முடியாத நிலையை உண்டாக்குமா. ஆனால் சனி மாதிரி கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குங்க. சனி பகவான் அருள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அவருடைய பாதகமான விளைவுகளும் கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யுது. இந்த விளைவுகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க இந்த சனி விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளுக்குரிய கிரகமா புதன் கன்னிராசியில் புகுவதும் உச்சை பெறுவதும் புரட்டாசியில் தான் நிகழுதுங்க. அதே நேரம் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கன்னிராசியிலும் புகுவாராம். புதன் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் ஆவாருங்க. அதனால தான் சனிக்கிழமை பெருமாளை ஆராதனை செய்யும்போது சனியின் சங்கடத்தில் இருந்தும் நம்மளை பெருமாள் காப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சனி மற்றும் புதன் கிரகங்கள் புரட்டாசி மாதத்தில் ரொம்பவே வலிமை பெறுமாம். அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் நீங்கள் எல்லா சனிக்கிழமைகள்லையும் விரதம் இருந்த பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது நீங்கள் வருஷத்தில் எத்தனை சனிக்கிழமை இருந்தாலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் இருக்க விரதமானது ரொம்பவே மகத்துவமானது அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்டாசி முழுவதுமே அசைவத்தை விளக்குறது நல்லதான். இயலாதவங்க சனிக்கிழமை மட்டும் அசைவம் சாப்பிடாம இருக்கலாம்னு சொல்லப்படுதுங்க. சனிக்கிழமையில விரதம் இருக்கிறவங்க அதிகாலை எழுந்து நெற்றியில திருநாமத்தை தரித்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற திருமந்திரத்தை ஓதி நாராயணனை வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்று ஒரு பொழுது மட்டுமே உணவு எடுத்துக்கொள்வது நல்லதான். அதுவும் சாத்வீகமா எளிய உணவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாலையில எப்பவும் போல பெருமாள் கோவில்களுக்கு போய் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையிலேயே நீராடி புருஷோத்தமனை வணங்கி அதுக்கப்புறமா சாதாரண உணவு உண்ணலான்னு சொல்லப்படுது. அன்னைக்கும் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலியமா சனி கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருந்து தங்களை காத்து கொள்ள முடியும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதியாகவும் லக்னங்களில் ரிஷபம் கன்னி துலாம் கும்பத்திற்கு யோகாதிபதியும் விளங்குகிறாரு பெருமாள். இந்த மாதிரியான ராசி
ராசி நட்சத்திரங்களுக்கும் இவர் நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கான விரதத்தை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ மூலியமாக சனிக்கிழமைகளில் எதுக்காக பெருமாளுக்கு விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அந்த விரதத்தை எப்படி இருக்கணும், அதனால் என்ன பலனும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.